நான் டியூஷன்லேருந்து வரத்துக்குள்ளேயே ஆயா வருவாங்கன்னு நினச்சேன். இன்னும் ஆயா வரல. அதுக்கு தான் அம்மா அப்பாவும் அம்மாவும் ஆயாவை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. குமாரு குமாரு, ஏய் நிமி, ஆயாவோட குரல் மாதிரி இருக்கு, ஆயா வந்தாங்கள இருக்கு. ஐய, ஆயா வந்தாச்சு, ஆயா வந்தாச்சு. ஏ பட்டுங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஆயா, வாங்க வந்து உட்காருங்க. எங்கடி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் காணும்? என்னை வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னாங்க, ஆளையே காணும். ஆயா, உங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் அம்மாவும் அப்பாவும் போயிருந்தாங்க, அவங்க வரலையா? அவங்க வரலந்தாண்டி நானே ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்துட்டேன். பட்டுக்கலா, என்னையா மப்ளர் போட்டுன்னு ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி நைட்டி மாதிரி போட்டுருக்குங்க. அது எந்தி கேட்குறீங்க? எனக்கு அடிக்கடி அலர்ஜி வருதா, அதனால் உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியே எனக்கு ட்ரெஸ்ஸு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி போட்டுருக்கேன். வாங்கத்தே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நானும் அவரும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் காத்துட்டு இருந்தோம், நீங்கள் போயிட்டீங்கன்ட்டு அங்கே ஒரு பாப்பா சொல்லிச்சு, அதனால திரும்பி வந்துட்டோம் அத்தை. அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சும்மா. நல்லா இருக்கண்டா தங்கம். உங்கள் உடம்புலாம் பரவாயில்லையாம்மா? உன் தம்பிங்க அண்ணாலாம் உங்களை நல்லா பார்த்துக்குனாங்களா? அங்கேயே நல்லா நிம்மதியாக தான் இருந்தேன். சரி, இப்போ உன்னோட ட்ரிப்பாச்சேன்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் எப்போ வருவீங்கன்னா அதனை பார்த்துட்டு இருந்தேன். பசங்களாம் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க, நீங்கள் எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்ட்டு. நானும் ஆவலாக இருந்தேன். அப்படியா, நான் வருவேன் எப்போன்னு காத்துட்டு இருந்தீங்களா? நான் வந்துட்டேன்ல ஆயா. நீங்கள் வந்து கை கால் கழுவிட்டு வாங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. வந்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க ஆயா. என் செல்லன்னா என் செல்லன் தான், ஆயா மேலே எவ்வளோ பாசம். அது இருக்கட்டும் தான், என்னது எல்லாத்தையும் பூத்திக்கின்னு வந்திருக்கீங்க. எனக்கு அடிக்கடி அலர்ஜி வந்துடுது, அதனால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணுன்ட்டு டாக்டர் சொன்னாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணணுன்ட்டு, அதனால தான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். ஏம்மா ஏதாவது பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிடுச்சாம்மா உங்களை? என்னன்னு தெரியலப்பா, எது சாப்பிட்டாலும் அலர்ஜி வருது, அதனால் உடம்பே முடியல. இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. மற்றவங்க வீட்டிலலாம் போய் வேலை செய்வாங்க, நம்ம வீடுன்னு வந்தால் மட்டும்தான் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இது அதுன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னாலேயே முடியல, என் உடம்பை வச்சுக்கிட்டு என்னையே மெயின்டைன் பண்ண முடியல. இதில் இவங்கள வேறு எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரில. ஏதாவது சொன்னாங்க பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லையத்த, நான் எதுவும் சொல்லலையேத்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.